ஓஹோ, என்கிட்டருந்து தப்பிச்சிட்டதா நினைக்கிறியா? நோ, அதுதான் கிடையாது. திருப்பி திருப்பி வந்து உன்னை இரிட்டேட் பண்ணாமல் விட மாட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சிஸ்டருக்கு ஒரு சூப்பரான ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு இர்ஃபான் அவர்கள். அட, என்னப்போ சொல்கிற, சொந்த சிஸ்டருக்கு அப்படி ஒரு ரிப்ளை கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா சும்மா ஜாலியாக ஃபன்னாதான். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இர்ஃபான் யூடியூப்பில் ஒரு முக்கியமான ஸ்டார் தான். அவருக்குன்னு ரசிகர்கள் பட்டாளமே இருக்கிறாங்க. அவர் எந்த வீடியோ போட்டாலும் அதை அப்படியே பார்த்து ரசிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இர்ஃபானுக்கு ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணத்துக்காக நிறைய பேரை நேரில் போய் இன்வைட் பண்ணியிருந்தார். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கமல் சரியே கூப்பிட்டுருந்தாரு. அப்படிப்பட்ட இந்த சூழலில் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நிறைய பேர் அவங்களுடைய வாழ்த்துக்களை சோஷியல் மீடியாலையும் சரி நேர்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களாம் சொல்லும்போது கூட பிறந்த உடன் பிறப்பு அவங்களும் சொல்லுவாங்கள்ல, ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு போஸ்ட் போட்டு சொல்லியிருந்தாங்க. அதில், என்னுடைய அன்பான பிரதருக்கு வாழ்த்துக்கள். எந்த சூழலையும் உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் முன்ன மாதிரி இனிமேல் நம்ம ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ரொம்ப பிஸியாக இருப்பேன். ஆனால் ஒரு விஷயம், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் உனக்காக ஒரு தோள் காத்துக்கிட்டே இருக்கு. நான் வேணா உன்னோட செகண்ட் மாமா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நீ தான் ஒன் அண்ட் ஒன்லி டேடு. என் வாழ்க்கையிலேருந்து யாரையுமே ஒன்று எடுத்துகிட்டு போக முடியாது. நீ இல்லைன்னா என் வாழ்க்கை இன்கம்ப்ளீட்டாக இருந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. சௌருடைய சிஸ்டரான அசீஃபா போட்ட இந்த போஸ்ட்டுக்கு தான், நீ உன்னை கவலைப்படாத, எப்போயுமே வருவேன்ல, அந்த மாதிரி எனக்கு எந்த கிளாரிஃபிகேஷன் வேணாலும் நேராக உன்னை தான் பார்க்க வருவேன், இரிட்டேட் பண்ண வருவேன், ஸோ தப்பிச்சதான் நினைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு. இதை பார்த்துட்டு சே, என்ன பாண்டில் ஒரு சிஸ்டர் பிரதர்னால் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப சூப்பராக கமெண்ட்டெல்லாம் பாசிட்டிவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை ஜாட் ஜெனோ என் கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.